வணக்கம் நண்பா. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இந்த வீடியோ ரொம்பவே முக்கியமான வீடியோவா இருக்க போகுது. ஏன் அப்படின்னா, இப்ப இருக்கிற டெக்னாலஜில வந்து எல்லாருமே வந்து மெசேஜ் யூஸ் பண்றோமோ இல்லையோ, வாட்ஸ்அப் மெசேஜ் கண்டிப்பா யூஸ் பண்றோம். ஸ்மார்ட் போன் ஒன்று இருந்தா அதுல கண்டிப்பா வாட்ஸ்அப் இருக்கு. அதை யூஸ் பண்ண தெரிஞ்சாலும் தெரியலனாலும் சரி, யூஸ் பண்ண அதை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறாங்க. சோ அப்படி இருக்கும்போது இப்ப வந்து நிறைய பேர் கூகுளையும் சரி யூடியூப்லயும் சரி சர்ச் பண்ற முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வாட்ஸ்அப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்ட்டு போட்டு சர்ச் பண்றாங்க. அப்படி இல்ல அப்படின்னா கண்டிப்பா என்ன சர்ச் பண்றாங்க அப்படின்னா, ஒருத்தன் வாட்ஸ்அப்ப வந்து நம்ம எப்படி பாக்குறது, அதாவது வேற ஒருத்தங்களோட வாட்ஸ்அப்ப நம்ம மொபைல்ல எப்படி பாக்குறது அப்படின்னு நிறைய பேர் சர்ச் பண்றாங்க. ஹேக் பண்றது எப்படின்னு சர்ச் பண்றாங்க. அவங்க சேட்டை எப்படி படிக்கிறது அப்படின்னு சர்ச் பண்றாங்க. சோ இப்ப இந்த வீடியோ எதுக்காக போடுறேன் அப்படின்னா, அப்படி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வந்து கேர்ள்ஸா இருந்தாலும் சரி பாய்ஸா இருந்தாலும் சரி கொஞ்சம் உஷாரா இருங்க. சோ அப்படி எப்படி எல்லாம் நம்ம வாட்ஸ்அப்ப வந்து ஹேக் பண்ணுவாங்க, எப்படி எல்லாம் நம்ம வாட்ஸ்அப் மெசேஜ் படிப்பாங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம நம்ம எப்படி நம்ம வாட்ஸ்அப் ஹேக் பண்ணி இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறத பத்தியும் இந்த வீடியோல சொல்ல போறேன். சோ இது ஒரு அவேர்னஸ் வீடியோவா இருக்க போது, நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நான் சொல்ற எல்லா ட்ரிக்ஸும் உங்களுக்கு புரியும், நீங்க உங்க வாட்ஸ்அப் ஹேக்ல இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகனை அழுத்தி ஆல் செட் பண்ணி வச்சுக்கீங்க. அப்பதான் நம்ம போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு அப்டேட்ல வந்து நிக்கும். நீங்க மிஸ் பண்ணாம என்னோட வீடியோவை பார்க்கலாம். சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இதுல வந்து வாட்ஸ்அப்பே ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்கு. அது என்ன ஃபீச்சர் அப்படின்னா, வாட்ஸ்அப் வெப் அப்படின்ட்டு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்கு. ஸோ அப்படி வாட்ஸ்அப் வெப்ல எப்படா ஹேக் பண்ணுவாங்க, அதுதான் நம்ம ஒரு ஃபியூச்சரா யூஸ் பண்ணிட்டு இருக்கமே நம்ம டெஸ்க்டாப்ல பாக்குறதுக்காக அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதுதான் நீங்க பண்ற பெரிய தப்பு. ஏன் அப்படின்னா, நீங்க வந்து உங்க டெஸ்க்டாப்ல வந்து உங்க வாட்ஸ்அப்பா பாக்குறதுக்காக நீங்க வாட்ஸ்அப் வெப் யூஸ் பண்ணுவீங்க. அதை வந்து இன்னொரு வழியிலையும் இப்ப யூஸ் பண்றாங்க ஒரு சில பேர். எப்படி அப்படின்னா, அவங்க மொபைல்ல அவங்க ப்ரௌசர்ல டெஸ்க்டாப் சைட் ஓபன் பண்ணிட்டு அதுல வந்து வாட்ஸ்அப் வெப் ஓபன் பண்ணிட்டு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களாகவும் இருக்கலாம் தெரியாதவங்களாகவும் இருக்கலாம், ஒரு கால் பண்ணிட்டு தரணும் கூட உங்க மொபைல வாங்கியிருக்கலாம். அப்படி வாங்கினவங்க ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட்ஸ்ல உங்க வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி உங்க வாட்ஸ்அப் வெப் ஓபன் பண்ணி அந்த பார் கோட மட்டும் ஸ்கேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, உங்க மொபைல்ல இருக்கிற உங்க வாட்ஸ்அப் சாட் எல்லாமே அப்படியே அவங்களுக்கு கன்வெர்ட் ஆயிடும். இது நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். இதை வந்து இப்படியும் யூஸ் பண்றாங்க, நம்ம வந்து நிறைய பேர் கண்டுக்கிறது இல்ல. நீங்க அப்படி உங்க வாட்ஸ்அப் மேல உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க போய் வாட்ஸ்அப் வெப் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா, அதுலயே உங்களுக்கு இருக்கும் எத்தனை டிவைஸ்ல உங்க வாட்ஸ்அப் வந்து லாகின் பண்ணிருக்கு அப்படின்ட்டு. சோ அதை பார்த்து அதை டெலிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்க வந்து உங்க வாட்ஸ்அப்பை பார்க்க முடியாது. திரும்பவும் அவங்க எடுக்க கூடாது அப்படின்னா, நீங்க வந்து உங்க மொபைல நீங்க பத்திரமா பாத்துக்கிட்டு தான் இருக்கணும், அது உங்க கையில தான் இருக்கு. ரெண்டாவது அதிகமா யூடியூப் பார்த்து ரெண்டாவதா நிறைய யோசிச்சவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு மொபைல் கண்ட்ரோலிங் ஆப்ப வந்து உங்க மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணிருவாங்க. அது எப்படின்னா, உங்க மொபைல் அவங்க கைக்கு போனாதான் இன்ஸ்டால் பண்ண முடியும். சோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம், இல்ல உங்களை கண்காணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கலாம், உங்க பாய் ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கலாம், யார் வேணாலும் இந்த வேலையை செய்யலாம். சோ அப்படி உங்க மொபைல்ல ஒரு மொபைல் ஆப் கண்ட்ரோலிங் ஆப்ப இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க மெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணி ஹைட் பண்ணி வச்சிருவாங்க. அப்படி ஹைட் பண்ணி வச்சுட்டாங்கன்னா, நீங்க டேட்டா ஆன் பண்ணி என்ன யூஸ் பண்ணாலும் அப்பக்கப்ப அவங்க உங்க மொபைல்ல இருந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கறத கண்காணிக்கலாம். இது வாட்ஸ்அப்புக்கு மட்டும் இல்ல, வாட்ஸ்அப் இல்லாம உங்க மொபைல்ல இருக்கிற கான்டாக்ட் மீடியா எல்லாமே அவங்க பாத்துக்கலாம். சோ இப்ப இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, உங்க மொபைல் நீங்க யூஸ் பண்ணும் போதே ஆவரேஜா முன்ன இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் ஸ்பீட் ரொம்பவே ஸ்லோவா இருக்கும், ஹேங் ஆகும், அது மட்டும் இல்லாம ஓவர் ஹீட் ஆகும். அப்படி இருக்கும்போது உங்க மொபைல்ல இருக்கிற அப்ளிகேஷன், அதாவது செட்டிங்ஸ்ல போய் உங்க ஆப்ஸ்ல போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஹைட் பண்ணி வச்சிருந்தாலும் அதுல உங்களுக்கு வந்து வியூ ஆகும் அந்த அப்ளிகேஷனை. அப்படி ஏதாவது உங்களுக்கு தெரியாத நீங்க யூஸ் பண்ணாத அப்ளிகேஷன் இருந்தா அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க, நீங்க ஈஸியா வந்து அதுல வந்து எஸ்கேப் ஆயிடலாம். இல்ல அப்படின்னா கண்டிப்பா உங்க டீடைல்ஸ் எல்லாமே அவங்க வந்து பாத்துக்கிட்டு தான் இருப்பாங்க, உங்களை கண்காணிச்சுட்டு இருக்கலாம். இந்த அப்ளிகேஷன் எதுக்காக கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, வந்து ஒரு இடத்துல இருந்துகிட்டு இன்னொரு இடத்துல இருக்கிற உங்களோட, அதாவது உங்களோட இன்னொரு டிவைஸ கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் இந்த அப்ளிகேஷன் வந்து கண்டுபிடிச்சாங்க. இது வந்து பெரும்பாலும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சிஸ்டத்துக்கு தான், அதாவது நம்ம கம்ப்யூட்டருக்கு தான் கண்டுபிடிச்சாங்க. சோ மொபைலுக்கும் இதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு மொபைலுக்கும் இதை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதை வந்து நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க உஷாரா இருந்துக்கோங்க.
அடுத்து இன்னும் ரொம்ப அட்வான்ஸா யோசிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்க மொபைல ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட் வாங்குவாங்க. ஒரு 2 செகண்ட், ஒரு 5 செகண்ட்ஸ் தான். ஒரு மொபைல் நம்பர் டைப் பண்ற நேரம் தான் உங்க மொபைல்ல இருக்கிற கால் ஃபார்வேர்டிங் ஆப்ஷன்ல போய் அவங்க நம்பரை போட்டு கால் ஃபார்வேர்டிங், மெசேஜ் ஃபார்வேர்டிங் எல்லாமே ஆன் பண்ணி வச்சுக்குவாங்க. சோ அப்படி ஆன் பண்ணி வச்சுட்டாங்கன்னா உங்களுக்கு வர மெசேஜ் ஆகட்டும், உங்களுக்கு வர கால் ஆகட்டும், டைரக்டா அவங்களுக்கு போக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் உங்க வாட்ஸ்அப் மட்டும் இல்ல, உங்க மொபைல் நம்பரை யூஸ் பண்ற எந்த அப்ளிகேஷனா இருந்தாலும் அவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா ஓடிபி வருமே, அதை எப்படி அவங்க பாப்பாங்க அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, அதுக்குதான் அந்த கால் ஃபார்வேர்டிங் மெசேஜ் ஃபார்வேர்டிங் எல்லாம் அவங்க ஆன் பண்றாங்க. உங்க மொபைலுக்கு, அதாவது இப்ப ஒரு ஃபேஸ்புக் லாகின் பண்றாங்க இல்ல ஒரு வாட்ஸ்அப் லாகின் பண்றாங்கன்னா கண்டிப்பா ஓடிபி சென்ட் ஆகும். அப்படி ஓடிபி சென்ட் ஆகும் போது உங்க நம்பருக்கு வரக்கூடிய எஸ்எம்எஸ் கால்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரெயிட்டா அவங்க மொபைலுக்கு போக ஆரம்பிச்சிடும். சோ ஈஸியா ஓடிபி கிடைச்சதுன்னா அவங்க வந்து லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணி உங்க வாட்ஸ்அப் மட்டும் இல்ல மத்த எல்லா அப்ளிகேஷனுமே ஓடிபி யூஸ் பண்ணி வர அப்ளிகேஷன் எல்லாமே வந்து ஏன் உங்க பேங்க் அக்கௌண்ட கூட ஆக் பண்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ அப்படி மெசேஜ் வந்துச்சுன்னா லாகின் பண்ணி உங்க வாட்ஸ்அப் அவங்களும் யூஸ் பண்ணிக்குவாங்க. சோ உங்களுக்கு தெரியாம அவங்க யாருக்காவது உங்க வாட்ஸ்அப்ல இருந்து மெசேஜ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நீங்க யாரு கூட பேசுறீங்க, யாரு கூட சேட் பண்றீங்க, யாரு கூட கால் பண்றீங்க வாட்ஸ்அப்ல அப்படிங்கறதையும் அவங்க பாத்துக்கலாம். சோ இந்த மாதிரி கால் ஃபார்வேர்டிங் ஆப்ஷன்ல போய் உங்களுக்கு தெரியாம ஏதாவது ஒரு நம்பர் போட்டு இருந்துச்சு, சேவ்ல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த நம்பர் டெலீட் பண்ணிருங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களை யாரும் கண்காணிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சோ அதை ஃபர்ஸ்ட் போய் செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இதையும் தாண்டி பெரிய ஸ்கேம் ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னா அவங்க தான் ஹேக்கர்ஸ். ஹேக்கர்ஸ் எப்படி ஹேக் பண்ணும் அப்படின்னா அவங்க உங்க மொபைல தொடவே தேவையில்ல, இந்த மாதிரி கால் ஃபார்வேர்டிங் ஆன் பண்ணணும்னு தேவையில்ல, ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும்னு தேவையில்ல, உங்க அதாவது வாட்ஸ்அப் வெப் யூஸ் பண்ணணும்னு தேவையில்ல. ஒன்னும் இல்ல, சிம்பிளா அவங்க வந்து ஒரு லிங்க் ஒன்று அனுப்பிச்சு விடுவாங்க உங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு. சோ அப்படி நீங்க வந்தோம்னா என்னடா லிங்க் அப்படின்ட்டு யோசிக்காம அந்த லிங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க மொபைல் மொத்தமா ஹேக் ஆயிடும். அப்படி ஹேக் ஆனா கண்டிப்பா உங்க மொபைல்ல இருக்கிற உங்களோட டீட்டெயில் ஃபுல்லாவே அந்த ஹேக்கருக்கு போயிடும். இதுல வந்து உங்களுக்கு ரொம்ப லாஸ் ஆகும். உங்க மொபைல் யார்கிட்டயுமே நான் கொடுக்கல, ஆனாலும் என் வாட்ஸ்அப்ல இருக்கிற டீட்டெயில் வேற யாருக்கோ போகுது அப்படின்னா கண்டிப்பா உங்க மொபைல் இந்த மாதிரி ஒரு ஸ்கேம்ல சிக்கிருக்கு அப்படின்ட்டு அர்த்தம். சோ அப்படி சிக்கி இருக்கிறத நீங்க எப்படி சரி பண்றது அப்படின்னா, உங்க மொபைல டோட்டலாவே ரீசெட் அடிச்சிடணும். டோட்டலா சுத்தமா வாஷ் அவுட் பண்ணிட்டு புதுசா உங்க மொபைல ஃபர்ஸ்ட்ல இருந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறமாவது நீங்க ஏதாவது ஒரு அன்னோன் லிங்க் வந்துச்சு அப்படின்னா அதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணக்கூடாது. உங்க மொபைல வேற ஒருத்தருக்கிட்ட கொடுக்க கூடாது, ஏன்னா உங்க மொபைல வச்சுதான் உங்க ஜாதகத்தை எடுக்கலாம்னு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். சோ அப்படி இருக்கும்போது உங்க மொபைல யாருக்கிட்டையுமே கொடுக்க கூடாது. நீங்க உங்க மொபைல் உங்க பர்சனல், நீங்க தான் யூஸ் பண்ணிக்கணும். சோ ஜாகிரதையா இருங்க. இதையும் மீறி எப்படி என் டேட்டா ஹேக்கரும் ஹேக் பண்ணல, யாருமே என் மொபைல யார்ட்டையுமே கொடுக்கல அப்படின்னா, அப்படின்னாலும் உங்க டேட்டாஸ் வந்து லீக் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு வந்து நீங்க தான் காரணம். ஏன் அப்படின்னா வாட்ஸ்அப்போட, அதாவது நார்மல் வாட்ஸ்அப் மெசேஜரை விட நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேரு மோடர்ன் வாட்ஸ்அப் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. சோ அப்படி மோடர்ன் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த மோடர்ன் வாட்ஸ்அப் கிரியேட் பண்ற, அதாவது எடிட் பண்ணி கொடுக்கற அந்த கிரியேட்டர் வந்து கண்டிப்பா அதுல ஏதாவது ஒரு ஃபர்கர் செட் பண்ணி வச்சிருப்பாரு. சோ அது மூலியமா உங்க டேட்டா எடுக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா இந்த எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படிங்கறது வந்து மோடர்ன் வாட்ஸ்அப்ல இருக்காது. அப்படி இருக்கும்போது எந்த ஒரு ஹேக்கரா இருந்தாலும் ஈஸியா உங்களுக்குள்ள வந்துடலாம். நீங்க பண்ற சாட் கீட்டு எல்லாமே வாட்ஸ்அப்ல இருந்து உள்ள வரலனாலும் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இல்ல அப்படின்னா கண்டிப்பா நீங்க சாட் பண்றதை யாரு வேணாலும் பாக்கலாம். சோ நீங்க மோடட் அப்ளிகேஷன் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு வருது, மோடட் அப்ளிகேஷன் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க, அது உங்களுக்கு எப்பயுமே டேஞ்சர் தான். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ரொம்ப அவேர்னஸ் ஆன வீடியோ பாக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கன் அழுத்தி ஆல் செட் பண்ணிக்கீங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு, அதாவது யூஸ்ஃபுல்லான வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து அப்டேட்ல வந்து நிக்க நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன் உங்களை. பை.